தமிழில் வெளிவந்த ஒரு அசலான ஒரு அரசியல் சினிமா, ஒரு பொலிட்டிக்கல் மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு அரசியல்வாதிகளை பற்றின படமாவோ இல்லைன்னா வந்து சில பஞ்ச் டயலாக்ஸ் அந்த மாதிரியான வச்சது தான் இதுவரைக்கும் அரசியல் சினிமாங்கிற மாதிரி தமிழில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மக்களோட அரசியல் ஒன்று இருக்குது, அந்த மக்களோட அரசியலை இந்த படம் பேசுது. இப்போ உதாரணமாக ஈரோம் ஷர்மிளாவை எடுத்துங்க, அவங்க போராடிட்டு ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க ஒரு போராளியாக பார்க்கப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர்கள் வாழ்ந்த சமூகமே அவங்கள இன்றைக்கி ஒரு ஜோக்கராக பார்க்குது. அவங்க திரும்ப தன்னுடைய போராட்டத்தை முடிச்சுட்டு ஒரு மக்கள் போராட்டத்துக்காக அல்லது ஒரு ஜனநாயக பதவிக்கு வர்றேன்னு சொல்கிறப்ப அந்த மக்களே அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இதே இன்றைக்கி இந்த படம் பேசுது. அதாவது அரசியல் உணர்வே அற்ற ஒரு சமூகத்தில் அல்லது நீதி உணர்ச்சி அற்ற ஒரு சமூகத்தில் எப்படி மக்கள் போராட்டங்கள் எல்லாம் கேலிக்குத்தாக மாறும், அதை போராடக்கூடியவர்கள் எல்லாம் ஜோக்கர்களாக மாறுகிறார்கள் என்பது தான் இந்த படம் முன்வைக்கக்கூடிய அரசியல். சசிபெருமாள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார், அது ஏன் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மக்கள் அலையாக மாறவில்லை? அல்லது உதயகுமார் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார், அந்த போராட்டம் ஏன் அந்த அணுஉலை போராட்டம் நடந்த அந்த பகுதியை தாண்டி ஏன் அது வெளியே எங்குமே தெரியவில்லை? அப்படி என்று சொன்னால் உண்மையிலேயே மக்களுக்கான போராட்டங்கள் கூட, அது மக்களுக்கான எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்யப்பட்ட போதும் மக்கள் சமூகம் அதை கடந்து செல்கிறது. நீதி அமைப்பிலோ அல்லது பொது வெளியிலோ அதற்கு எந்த விதமான இடமும் கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த படம் பேசுகிறது. அந்த வகையில் இந்த சினிமா தமிழில் விளைந்திருக்கக்கூடிய பல அரசியல் விவாதங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு முழுமையான உண்மையான அரசியல் சினிமா என்று நான் நினைக்கிறேன்.